யாத்ரிகன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அசோக். பொங்கல் நெருங்கிருச்சு. பொங்கல் பரிசு தொகுப்பு முதல்வர் இன்னைக்கு அந்த மக்களுக்கு வழங்குறத இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் எல்லா மக்களுக்கும் 1000 ரூபாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் எழுந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் கோரிக்கைகள்லாம் வைக்கவும் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு இவன் இந்த மக்களுக்கு கிடைக்காது, இந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்கும், வரி செலுத்துகிற மக்களுக்கெல்லாம் கிடைக்காது, மற்ற மக்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவித்து கொடுத்துட்ருக்காங்க. பரிசு பொருட்களை மக்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக வாங்கினதான்றது அது அந்த மாதிரி வீடியோ நான் எங்கேயுமே பார்க்கலையே. இந்த கலைஞர் டிவிலையும் சன் நியூஸ்லேயும் அந்த மாதிரிலாம் வருது. ஆள் வச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்க, எல்லாம் சிஎம் எடுத்த மாதிரியே. முதல்வர் எப்படி வந்து வாக்கிங் போகும்போது வீடியோ எடுத்து போட்டாங்களோ, தொட்டு பார்க்காத சிண்டி பார்க்காத வீடியோ எடுத்தாங்களோ, அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு வீடியோ எடுத்து போடுறானுங்க. ஏன்னா அறிவு இருக்கிறவங்க முதல்ல இந்த வேலையை செய்வானான்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. எந்த வேலையை? சக்கரை பொங்கலுக்கு சக்கரை கொடுக்கறது. இந்த அறிவு எவனுக்காவது இருக்கா? நான் கேட்குறேன் தான். ஒரு கிலோ வெள்ளம் கொடுத்துக்கிட்டாங்க காலங்காலமாக, இப்போ அதுக்கு பேர் வெள்ளம் கிடையாது, சக்கரை. ஒரு கிலோ சக்கரை, ஒரு கரும்பு. ஏன்டா நீங்கள் சக்கரை பொங்கல்னா சக்கரை போட்டு ஆக்கிறது, மைசூர் பாக்குனா மைசூர் போட்டு ஆக்குறது, ரசமலாய்னா ரசம் ஊற்றி ஆக்கிறதா? திமுக கார அறிவு அவ்வளோதான் கேட்குறேன் அசோக். நீங்கள் சொல்லுங்கள், சக்கரை பொங்கல்லாம் என்ன? சக்கரை போட்டு ஆகும், வெள்ளம் போடுவாங்க, வெள்ளம் போட்டு தான் ஆக்குவோம். அதுவும் வெள்ளம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விவசாயியுடைய வாழ்வாதாரம் நலிவடையுது, அவன் வந்து தூக்குமாடி தூங்கிற அளவுக்கு போகிறான், அவனால் ஒன்றும் அவனுக்கான பொருளாதாரம் மேம்படவே இல்லை. ஏற்கனவே சக்கரை ஆலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கில் வந்து கரும்பு வாங்கி வச்சுட்டு அவனுக்கு நிலுவை தொகை வச்சுருங்க, அவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன பொழுதுதான் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தடுக்கணும்னா முதல்ல வந்து பொங்கல் தொகுப்பில் வெள்ளம் கொடுக்கணும், பொங்கல் தொகுப்பிலே வந்து கூட வந்து கைத்தறி வேஸ்ட் சட்டை கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா இவங்களே போன வருஷம் கூட வெள்ளம்லாம் கொடுத்தாங்களே. போன வருஷம் கொடுத்தது எங்கேருந்து வாங்கினான் தெரியுமா? குஜராத்லேருந்து. ஏன்டா இங்கே தமிழர் வந்து விவசாயம் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு உட்காந்து செத்துக்கிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட நீ கரும்பு கொள்முதல் பண்ணாமல் அவன்கிட்ட நீ வெள்ளம் வாங்காமல் குஜராத்லேருந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்து அது நக்கி பார்த்துட்டே வந்தோம் உருகி போச்சுன்னு சொல்கிறேன்னாக்கா நீ யாருடைய அரசாங்கம்? உள்ளபடி மக்கள் மீது ஏதாவது துளி அக்கறை இருக்கா அவங்களுக்கு? எவனாவது வந்து இங்கே விவசாயத்தை தேடி தேடி நீ அழிக்கிற, கரெக்டுங்களா அசோக்? நீங்கள் பேருந்தில் பயணம் பண்ணும்போது இன்ஜினில் கால் வச்சிங்கன்னா டிரைவர் உடனே திட்டுவார் தெரியுமா? கால் வைக்க அனுமதி கிடையாது. உயிரற்ற பேருந்துக்கே வந்து இன்ஜினை வந்து அவங்க வந்து சாமி மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இங்கே விவசாயம் நிலம் விளைஞ்சு நின்னதில் அந்த கருதோடு இருக்கும் பொழுது வந்து புல்டோசில் இறக்குன அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். பரந்தூரில் விவசாய நிலத்தை எடுக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க? அந்த பரந்தூரில் விவசாயம் எடுக்கிறீங்க, முதல்ல நமக்குன்னு ஒரு ஃப்ளைட் இருக்கா? ஃப்ளைட் இல்லை இல்லை. தமிழ்நாடு அரசு வந்து அந்த விமானத்தை கட்டப்போதா? கட்ட முடியல. உன்னால் எதுவுமே சேர்த்து துப்பு இல்லை. இந்த பக்கம் சிப்காட்டுக்கு விவசாய நிலம் எடுக்கிற, இந்த பக்கம் வந்து ஏர்போர்ட்டுக்கு விவசாய நிலம் எடுக்கிற, விவசாயிகிட்ட வந்து கரும்பையும் வெள்ளத்தையும் வாங்காமல் நீ எங்கேருந்து வாங்குற? குஜராத்லேருந்து வாங்கிட்டு வர. கைத்தறி வேஸ்ட்டு அது எங்கேருந்து வாங்கிட்டு வர? அதுவும் குஜராத்லேருந்து வாங்கிட்டு வர. ஜருக போகிறதுக்கு குஜராத்துக்கே மறுபடியும் போகிறேன். பொங்கல் வந்து எப்போ வரப்போகுது? இந்த மாதம் ஜனவரியில் வருது, அடுத்த மாதம் பிப்ரவரியில் வருது, அடுத்த டிசம்பரில் வருதா? காலங்காலமாக ஜனவரியில் தான் டிசம்பர் வருது பொங்கல். அப்போ பொங்கல் எப்போ வருது உங்களுக்கு தெரியுமில்ல? விவசாயமே ஒரு பொங்கல் முடிஞ்சோடனே தயாராகிடணும் அடுத்த பொங்கலுக்கு. ஆமாம், விவசாயத்துட்டு இவ்வளோ டன் எடுக்க போகிறோம், இவ்வளோ உற்பத்தி பண்ணுங்கள், அது கொண்டதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக கொடுத்துட்டு போகிறானே. இப்போ நீ வாங்கி கொடுக்க போகிறது என்ன? ஒரு கரும்பு கொடுக்க போகிற, ஒரு கிலோ வெள்ளம் கொடுக்க போகிற, அதுக்கும் முட்டாப்பை மாதிரி நீ சக்கரையே கொடுக்குற. இதில் எவ்வளோ பெரிய ஊழல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருமே இதை பேச தவறிட்டீங்க. என்ன ஊழல் இருக்குது? இப்போது ஒரு கிலோ சர்க்கரை வந்து கொள்முதல் விலை அரசாங்கம் சொல்லியிருக்கு 40 ரூபாய்க்கு வாங்குறாங்களாம். நீங்கள் நானும் ஹோல்சேல் கடைக்கு போய் வாங்கினாலும் 35 ரூபாய்க்கு வாங்க முடியும். நீங்கள் கொள்முதல் விலை வந்து 18 ரூபாய்க்கு எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகபட்சமாக 20 ரூபான்னு கூட வச்சிங்க, 20 எங்கே இருக்குது, 40 எங்கே இருக்குது. அப்போ ஒரு கிலோவுக்கு 20 ரூபா எங்கே போகுது? யார்கிட்ட போகுது? யார்கிட்ட போகுது? அப்போ நீ எதுக்காக இப்போ நீ எதுக்காக வெள்ளம் கொடுக்காமல் சக்கரை கொடுக்கறன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? இவன் திருட்டுத்தனம் பண்ணி அதில் பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்காக தான் இப்படி இப்படி ஒரு வேலையில் இறங்கியிருக்கிறானுங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் செய்வதற்காக இதில் வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுற. போன வாட்டி 2500 ரூபா கொடுத்துக்கு, 10 5000 ரூபா கொடுன்னு சொன்னேன்ல, அந்த அறிவு உனக்கு இருந்துச்சா? அப்போ நீ அந்த 2500 கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா இல்லையா? இந்த தடவை 1000 கேள்விக்குறியாக இருந்து கடைசியாக தான். ஏன் கேள்விக்குறி? திமுகக்காரன் ஒட்டுமொத்த பேரும் பணத்தை கொள்ளடிச்சு வச்சிங்கன்னா நிதி சுமை வரதானே செய்யும். இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் 8 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இந்த நேரத்தில் ஏற்கனவே 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு அரசாங்கம் லாக் ஆகிடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் பொங்கல் பரிசு தொகை அப்படிங்கிறதுல அரசாங்க சைட்லேருந்து யோசிக்கும் போது மெக்கானிக்காக இருந்தவன், டிரைவராக இருந்தவன் எல்லாமே இன்றைக்கி 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கான். அது எப்படி? அதுக்கு முன்னாடி திமுகவில் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் மெக்கானிக்காக இருக்கிறான், கான்ஸ்டபுளாக இருக்கிறான், கிளர்க்காக இருக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்கிற ஆள்னா இன்றைக்கி திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் 1000 கோடி இங்கேருந்து வந்துச்சு, பொன்முடிக்கு 1000 கோடி எங்கேருந்து வந்துச்சு, ஏவாவேலுக்கு எங்கேருந்து வந்துச்சு, ஜெகத்ரட்சனுக்கு எங்கேருந்து வந்துச்சு, திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் துறைமுருகன்லேருந்து இத்தனை பேர் 1000 கோடி. ஒரு அமைச்சருடைய சொத்தை பறிமுதல் செஞ்சாலே தமிழ்நாடு கடன் அடைச்சிடலாம்.
புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ காசு எங்கேருந்து வந்துச்சு? எப்படி நீ இவ்வளோ காசை கொள்ளடிச்சேன்னா பணத்தை கூட கொண்டு போய் பணத்தை வைக்கிற அளவுக்கு நீ சேர்த்து வச்சுருப்ப. ஆல்மோஸ்ட் எங்கெல்லாம் முதலீடு பண்ணணுமே பண்ணிட்டேன், உலகம் முழுக்க முதலீடு பண்ணிட்டு எங்கெல்லாம் பதுக்க முடியுமோ பதுக்கிட்டு மிச்ச சொச்சத்தை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் தானே பணத்தை கூட கொண்டு போய் வச்சேன் மார்ச்சுரியில். அப்போ நீங்கள் வந்து நிதிச்சுமைனா இப்படி ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி போக்குவரத்து ஊழியர்கள் போராடிட்டு கிடக்கிறான். இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் அவன் கேட்கக்கூடிய கேள்வி நான் என்ன கேட்குறேன், அவனுடைய காசு தான் நீ பிடிச்சி வச்சிருக்கிற, அவன் சம்பள காசை நீ பிஎஃப் இது அதுன்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டு திருப்பி வந்து நிலுவைத் தொகையை வச்சிருக்கிற, அவன் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொடுக்கணும் பென்ஷன் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காமல் வச்சிருக்கிறேன்ல, அந்த காசு எங்கே போச்சு? நீ கடலில் இருக்க நஷ்டமாச்சுன்னு சொல்கிறேன்ல, அவன் காசு பிடிச்சி வச்சிருக்கல 7000 கோடி, 7500 கோடி பிடிச்சி வச்சிருக்கிய, அந்த காசு எங்கே போச்சு, எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிற நீ? இந்த கேள்வி வருதுல்ல, அவன் நீ மற்ற காசு வரலன்னு ஒட்டலை உனக்கு அந்த நிர்வாகத்திறன் இல்லைன்றதுலாம் அப்படி. அடுத்து என்ன, அவனுடைய காசுவே நீ பிடிச்சி வச்சிருந்தனா அந்த காசு பேங்க்கில் இருக்கணும்ல, அக்கௌண்ட்டில் இருக்கணும்ல, எங்கே போச்சு? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, நீங்கள் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவன் காசுவே உங்களுக்கு கொடுக்க துப்பு இல்லை. இந்த கலைஞர் நூறுன்னு நடத்தினாங்க தெரியுமா, முன்னணி நடிகர்கள்லாம் கேட்டுறாங்க, கொஞ்சம் கூட்டம்லாம் காலியாக இருந்த மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம். அதில் கலைஞர் நூறு நடத்தினாங்க, கலைஞர் நூறு பேர் தான் வரணும்னு நினச்சிட்டு எவனும் வரல பாருங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இவனுங்க என்ன சொன்னானுங்க, இது வந்து ஒரு மாநாடு நடத்தினாலே திரட்டிட முடியுது திமுகவால் அவ்வளோ பெரிய கூட்டத்தை. ஆனால் இங்கே இத்தனை நடிகர்கள் வராங்க, இத்தனை அமைச்சர்கள் முதல்வர் வராரு, இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் கூட்டத்தை? நீங்கள் மாநாடு கூட தேவையில்லையே, ஒன்றே ஒன்று ரொம்ப சிம்பிள், ரஜினியோட ஒரு ஆடியோ லஞ்சுக்கு எவ்வளோ கூட்டம் கூடும்? இங்கே ரஜினி கமல்னு ஒட்டுமொத்த நடிகர்களும் திரண்டாங்க, இந்த பக்கம் முதல்வர் வராரு, திமுக காரன் வரான், இவ்வளோ பேர் சேர்ந்து திரையுலகமே திரண்டு வரான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியும் மக்கள் வரலன்னா நான் என்ன சொன்னேன், இவன் கலைஞர் ஊர் கலைஞர் நூறுன்னு நானுங்க. ஓகேவா, மக்கள் நான் என்ன சொன்னேன், செருப்பால் அடிப்பாங்கன்னு அடிச்சிட்டாங்களா, இப்போ 1 ரூபாயை நாங்கள் வரதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கு 24 கிராஃப்ட் இருக்குது சினிமாவில். இப்போ நீங்கள் வந்து கேமராமேனு இந்த ஒவ்வொரு யூனியன் இருக்குது பாருங்கள், கேமரா இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் மேக்கப் இந்த மாதிரி 24 கிராஃப்ட் இருக்குது. 24 கிராஃப்ட்டுக்கும் 300 டிக்கெட் கொடுத்துருக்குறானுங்க. நமக்கு அந்த தொடர்பு ஜாஸ்தினால விசாரித்தோம், ஆமாம் சார் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் 300 டிக்கெட்டு. இப்போ 24 2 300 நாளே கிட்டத்தட்ட 7200 டிக்கெட்டு அவனுங்க வந்திருந்தாலே ஃபுல்லாக இருக்கும். அவங்களே வரல, அதான் மேட்ரு. சினிமா சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தாலே 7200 சீட்டு ஓகேங்களா, ஆனால் வந்தது 1000 1500 பேர் தான். விஜய்லாம் சென்னையில் இருந்துக்கிட்டே வரலையா? சூப்பராக செஞ்சாப்லையா? நீ வந்து ஆடியோ லான்ச் நடத்த விட மாட்டேன் விஜய்க்கு, படத்துக்கு நெருக்கடி கொடுப்ப. விஜய் உள்ளே வர்றது எதுக்கு? 26ல் உதயநிதியாக உதைக்கிறது தான் வராப்பில்ல. இப்போ எப்படி வருவார் அஜித்? அதோட அல்டிமேட் விஜய்க்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? விஜய்க்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? தைரியம் வராத அளவுக்கு இங்கே இவங்களை யாரை பார்த்து பயப்படணும்? ஆளுங்கட்சியை பார்த்து பாம்பரனே பயந்துட்டு தானே இருக்கு. பாம்பரன் என்ன சொன்னான், செருப்பால் அடிப்பேன்னு சொன்னானா? ஆளுங்கட்சியை பார்த்து மக்கள் சொன்னாங்கல்ல, நான் போனேன் களத்துக்கு, ஒட்டுமொத்த வடச்சென்னதுலேயும் நான் போய் உட்காந்து 5 நாளாக இருந்துக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொரு இடத்துக்கு நான் போனேன், மக்கள் இந்த பக்கம் மேயர் இருந்தாலும் சரி இந்த பக்கம் யார் இருந்தாலும் சரி அமைச்சர் பக்கம் இருந்தாலும் சரி இன்னொரு வாட்டி உள்ளே வந்தீங்கன்னா ஓட்டு கேட்டு செருப்பால் அடிப்போம் தானே சொன்னாங்க. இன்றைக்கி செஞ்சுட்டாங்களே மக்கள், இன்றைக்கி ஃப்ரீ தான். இது மாதிரி 1000 பார்த்துருக்கோம் சார், 1000 எல்லா மாவட்டத்திலையும் இது மாதிரி ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சி எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற மக்களை பார்த்துருக்கோம், அதே தொகுதியில் அதே இடைத்தேர்தல் வந்தாலும் அங்கேயே நடு ஜெயிக்கிற ஆளுங்கட்சியும் பார்த்துருக்கோம். ரைட்டு, 1000 விஷயம் நடந்து பார்த்தீங்களா, கலைஞர் 100 மீட்டருக்கு யாராவது 1000 பேர் அது கூடி பார்த்தீங்களா? வரலாற்றில் இது வரைக்கும் ஒரு ஒற்றை நடிகனுக்கு வந்து கூடக்கூடிய பிரம்மாண்டம் இன்றைக்கி ஒட்டுமொத்த கலை திரையுலகம் திரண்டு வந்தாலும் சரி, நீ உதயநிதி வந்தாலும் கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் நயன்தாரா வந்தாலும் ரஜினி வந்தாலும் கமல் வந்தாலும் முடியாதுன்னா முடியாது, மக்கள் வரல இல்லை, ஃப்ரீ தான், எவனாவது வந்தானா? ஒட்டுமொத்த சேரும் காலியாக இருக்குது, ரஜினி யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்ட டீ ஏற்றுன்னு பேசிகிட்டு இருந்தார் கேட்டுங்களா? கமலஹாசன் ஒரு படி மேலே போய் 2 கட்சியும் எதிர்க்கிறேன்னு சொல்லி சார்ஜ் லெட்டை போட்டு உடச்ச மனுஷன் மேலே ஏறி அது வேட்டியா சட்டையா புடவையா ஜாக்கெட்டாக என்ன போட்டிருந்தாருன்னு தெரியல, அதை போட்டுக்கிட்டு அவர் நிகழ்ச்சியை தொகுப்பாளர் மேலே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாரு கேட்டுங்களா? நீ திமுக மேடையில் ஏறி திமுக அப்படி புகழ்ந்துக்கிட்டு சீட்டுக்கு பிச்சை எடுத்தேன்னா நீ எப்படி 2 கட்சிக்கு மாற்று? இதில் பேர் மையம், என்ன மையம், இடம் மையம், நல்லா வருது எனக்கு, அதான் சொல்கிறேன்ல இந்த ஒரு கேவலமான ஹோஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் ஹோஸ்ட்டாக கோஸ்ட்டான்னு தெரியல, இப்போ என்ன போகிற போக்கில் அப்படி தான் போயிட்டுருக்காரு, கிட்டத்தட்ட கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி தான் வந்தாருன்னு கூட. அவங்க மேடைக்கும் போயிட்டோம்னா அவங்கள புகழ்றதுக்கு தானே புகழ்ந்தானே ஆகணும். ரஜினிகாந்தா இருந்தாலும் ரஜினிகாந்த் திமுக மேல அப்பப்போ சில துக்ளக் விழாக்களை விமர்சனம் வச்சாலும் அங்கே போனால் கலைஞர் புகழ் தானே பேசினார், அதுக்கு தானே போகிறாங்க எல்லாருமே. ஆனால் அங்கே வந்தாலும் அல்டிமேட்டாக ஒரு ஆள் பேசினார்ல அல்டிமேட்டு அஜித், போன முறை வந்து ஏ உன்னை புகழ்றது என் வேலை இல்லை, கலைஞர் முன்னாடியே சொன்னாரா உங்களை புகழ்றது எங்கள் வேலை கிடையாது, எனக்கு 1000 வேலை இருக்குது மிரட்டி வர சொல்கிறானே இது தேவையாக வரக்கூடாது இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னார். போன வாட்டி கலைஞர் முன்னாடியே செருப்பால் அடித்தார், இந்த வாட்டி வரவே இல்லை பார்த்தீங்களா? அது அஜித்தோட ஸ்டைல். விஜய் இந்த பக்கம் லோக்கலில் இருந்துக்கிட்டே வரல, லோக்கல்னா ஜாலியாக இங்கே தாண்டா இருக்கிற நீலாங்கரில் தாண்டா உனக்கெல்லாம் வர முடியாது, நீ ஆனதை பாரு, நீ படத்துக்கு நெருக்கடி கொடுப்பியா, கொடு எவ்வளோ நாள் கொடுப்ப? 27 உதயநிதி மக்கள் ஆதரவு இருக்குது அந்த தைரியத்தில் இருக்காரோ, மக்கள் ஆதரவு நிச்சயமாக இருக்குது,
அதாவது விஜய்க்கு மட்டும் ஆதரவு இல்லை, நீங்க அப்படி பாக்குறத விட இப்படி பாருங்களேன், திமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லவே இல்லை ஒட்டுமொத்தமா. அப்போ அதை நம்ம கன்சல்டேட் பண்ணலான்றதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இவ்வளவுதான், விஜய்க்கு ஆதரவானதை விட இன்னைக்கு திமுகவுக்கு சுத்தமா ஒருத்தர் ஆதரவு கிடையாது. குறிப்பா இஸ்லாமியர் சிறுபான்மையினர் இருக்கட்டும், தலித்துகள் கிறிஸ்தவ கூட்டமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அவங்க மேல. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய துணைப் பொதுச்செயலாளர் யாக்குப், தமுமுக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரும் விடுதலை சிறுத்தையோட துணைப் பொதுச்செயலாளர் வன்னியரசும் சேர்ந்து நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தாம்பரத்தில் போலீஸ் 2000 கிட்டத்தட்ட 3000 மக்களை வந்து 200 போலீஸை விட்டு அடிக்க விட்டாங்க. போன வாரம் எம்சிசி காலேஜுடைய இதில் வந்து போய் சீல் வச்சாங்க அழகுமினா ஐஏஎஸ் வந்து. அது அது கொடுத்த வழக்கு சிறுபான்மையின் ஓட்டம் வாங்குறதுக்கு தான் ஒரு டூல் இருக்குல்ல, பாஜகவுள்ள வந்துடும். அது போதும் இல்லை உங்களுக்கு? உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன், நீ புள்ள பத்துக்கு போறியா பத்துக்க மாட்டியா அதான் நீ சொல்லணும். அவன் புள்ள பத்துட்டு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. உனக்கு வக்கு இருக்கா வக்கு இல்லையா, நீ என்ன என்ன சாதனை பண்ணியிருக்க எதை சொல்லி ஓட்டு கேட்பேன்னு தான் சொல்லணும். பாஜக உள்ள வந்துடும் பாஜக, டே நீ அவங்களுக்கு அதான் டூல். நீ ஆட்சியில் வந்து 6 மாதத்துலேயே பாஜக உள்ள வந்துருச்சே, உள்ள வந்து மெது மெதுவாக வந்துச்சு, இப்போ சேர் போட்டுச்சு உட்காந்துச்சு, இப்போ பாய் போட்டு படுத்துருச்சு, எப்படி வெளியே அனுப்புவே? ஏன்னா நீ வேங்கை வயல்லேருந்து இப்போ 4000 கோடி நக்கிட்டு போன வரைக்கும், விவசாயம் இது குண்ட சட்டம் போட்ட வரைக்கும் இவ்வளோ மோசமான விஷயம் செஞ்சுருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் செஞ்சேன், உதயநிதியை வச்சு சனாதன மேட்ரு செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி அடித்தாங்க எல்லாம் ஃபோட்டோ வச்சு. அதிக மாதிரி இல்லை, செருப்பாலே ஃபோட்டோ வச்சு அடித்தாங்கன்னு வச்சுங்க சரிங்களா. அது பார்த்தாதுன்னு இங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சு, பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது மறுபடியும் உதயநிதி ஃபோட்டோ வச்சு நம்ம ஊருக்காரன் அடித்தான், இதான் பெரிய ஹைலைட்டே. அப்போது இங்கே நீங்கள் சனாதனம் பேசுனதுக்கு துண்டு பிரசங்கத்தை வச்சு 5 மல்ல தேர்தலில் முடிச்சு விட்டாங்க. இந்த பக்கம் சர்ச்சுக்கு போனால் நான் ஒரு கிறிஸ்தவன், என் மனைவி கிறிஸ்தவர், நானும் கிறித்தவன்ற. இந்த பக்கம் கோயிலுக்கு போனாக்கா நீ வெயில் எடுத்துகிட்டு யாத்திரை பண்ணுறேன், இந்த பக்கம் வந்தால் நீ இஸ்லாமியர்னு சொல்லுங்கிற. இப்போ உனக்குன்னு எதுவுமே நிலையானது எதுவுமே இல்லையா? இனி என்றைக்குமே இந்த கபட நாடகம் ஆடுறான் பார்த்தீங்களா, அவனை தான் சுத்தமாக நம்பக்கூடாது. ஆமாம், ஏன் நான் ஹிந்துனா ஹிந்து, ஆமாம் நான் முஸ்லீம்னா முஸ்லீம், ஆனால் நான் மதத்தை பெருசாக தூக்கி பிடிக்கிறனும் இல்லை, மனிதநேயத்தை தூக்கி பிடிப்பேன், சமத்துவம் பார்ப்பேன், என் வழிபாடு முறை வேறு, நான் வாழ்வியல் முறை வேறுன்னு சொல்லணும். நீ அங்கே போய் நான் கிறிஸ்தவன்ற, இங்கே போய் ஹிந்துன்ற, இங்கே போய் முஸ்லீம்ன்ற, நீ யாரா நீ முதல்ல? இப்போ அப்போ பச்சை வந்து மாதிரி நடிக்கிறேன்னு அதிலே தெளிவாக தெரியுதா? ஏன் அந்த நடிப்பு? யதார்த்தமான விஷயத்தை பேசிவிட்டு நியாயமான ஒரு அரசியலை பண்ணிட்டு போங்க, அதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? எதுக்கு காலங்காலமாக செய்யாத வேலையை வேலை எடுத்துவீங்க? நீங்கள் எதுக்கு வேலை எடுத்தீங்க? பிஜேபி வேலை எடுத்து வேலை யாத்திரை நடத்துது ஓகே, எதுக்கு ஸ்டாலின் எதுக்கு வேலை எடுத்துட்டு சுற்றினார்? வேலையில் தானே இருக்கிற வேலையை பார்க்குறது வக்கு இல்லாமல் தானே. பிற மொழிகளை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, பிறருடைய வாழ்வியல் முறையை கற்றுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆட்சியாளர்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அரசியலுக்குள்ளே வரீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் முறை என்ன, வழிபாட்டு முறை என்ன, குலதெய்வ முறை என்ன, அவனுக்கு எது தேவை எது தேவையில்லை, எதை விரும்புகிறான் எதை விரும்பல, உணவு கலாச்சாரம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவனுடைய வழிவேதனை என்ன, அவனுக்கான சட்டம் எதை நம்ம செய்யணும், யார் இடையூறாக இருக்கா, எதை சரி செய்யணும்ன்ற அந்த புரிதல் இருக்கும். நீ அதை செய்யவே மாட்டியே, ஒரு ஐஏஎஸ்ன்றவங்க தன்னிச்சை செயல்பட முடியாது, புரியுதுங்களா? அப்போ திமுக அரசாங்கம் சொல்லாமே போய் நீங்கள் எம்சிசி காலேஜில் போய் சீல் வைக்கிறீங்க. ஏன் சீல் வச்சிங்கன்னா அங்கே கிறிஸ்தவ பெருவிழா நடக்கிறதா இருந்துச்சு, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு, அதை போய் சீல் வச்சு நீ தடுக்கிற. அதுக்கு துணையாக வந்த இஸ்லாமியரும் தலித்தையும் அடிக்கிற போலீஸை வச்சுனாக்கா நீ எப்படி திமுக என்ன பண்ண போகுது? அவங்க ஏகப்பட்ட இடத்துல கிறிஸ்மஸ்கான நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்காங்க திமுக தலைவர்கள், நல்ல விழா சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. கிழிச்சா இங்கே நடக்கிறத போய் இதுக்கு இது அவங்க தடுக்கணும். அப்போ எதுக்கு போய் சீல் வைக்கணும் சொல்ல சொல்லுங்கள். சரி, அப்போ அழகுமீன் ஐஏஎஸ்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறாரா முதல்வர்? அங்கே சீல் வச்ச விஷயம் அங்கே இருக்க மாமன்ற உறுப்பினர்கள், 50 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க கவுன்சிலர், யாருக்குமே தெரியல, மேயருக்கு தெரியல, துணை மேயருக்கு தெரியல, அப்புறம் என்ன ரீசன் இருக்க முடியும் சொல்லுங்கள். நீ நீ தானே சொன்ன சிறுபான்மைக்கு பாதுகாவலர், இஸ்லாமிய சிறைக்கிதியை விடுதலை செய்வேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் என்ன பண்ண, திமுக அரசாங்கம் இஸ்லாமிய சிறைக்கிதிக்கு எதிராக 4 முறை அஃபிடேவிட் தாக்கல் பண்ண, இப்போ என்ன பண்ணுற, கிறிஸ்தவர்களுக்கு துணை வரக்கூடிய இஸ்லாமியம் தலித்தையும் அடிக்கிற. அப்போ ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் கண்டாலே உனக்கு வெறுப்பாக இருக்குது, பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆட்சியில் இருக்கிறால் செய்யக்கூடிய வேலையாது, ஐஏஎஸ் தன்னிச்சை வந்து செய்வாங்களா? சரி, ஐஏஎஸ் தன்னிச்சை செஞ்சாங்கன்னு வச்சுங்க, திமுக வந்து அப்படி பழி போட்டுச்சுன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமே நேரம். இப்போ எலெக்ஷன் டைமு, சென்சிட்டிவான விஷயம், நீங்கள் இது இப்போ தலித்துகளும் இதையும் இஸ்லாமியர்கள் இதையும் கிறிஸ்தவர் மீது கை வச்சுருக்கிறீங்க, குறிப்பாக பெண்களையும் இவங்களையும் வந்து லத்தியில் எப்படி அடித்தா ஃபுட்டேஜில் கவர் ஆகினு இப்படி குத்துறானுங்க வச்சு, புரியுதுங்களா? அடித்து மண்டையை உடைச்சிருக்காங்க, எல்லா காணலையும் இருக்குது, எல்லா ஊடகத்துலையும் வந்துருச்சு, எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு, ஏன் அவங்களோட சன் டிவிலே வந்துச்சு. அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் முதல்வர்? நீ செய்ய சொன்னால தான் நடவடிக்கை எடுக்கல, நீ நடவடிக்கை எடுத்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? முதல்வர் சொன்னாலும் நாங்கள் செஞ்சிட்டோம், இப்போ எங்களை சஸ்பெண்ட் பண்ண என்னாச்சுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்றதான் நீ நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்க. இதுதான் திமுக, இந்த திமுக இப்படித்தான் நாடகம் ஆடும், கபட நாடகம் ஆடும். ஒவ்வொட்டு மொத்த மனித குலத்திற்கே ஒரு எதிரினா இவனுங்க தான், இவனுங்களை ஒழிச்சிட்டா மட்டும்தான் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்காங்களா, போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணப்பட்டுவாடை கொடுக்க முடியல, இது வரைக்கும் பணப்பட்டுவாடை கொடுக்கல, அவனுடைய பணத்தை தான் நீ பிடிச்சி வச்சிருக்க, பிஎஃப்ன்ற பேரில் பிடிச்சி வச்சிருக்க, அவன் சம்பள காசை பிடிச்சி வச்சிருக்க, அதை நிலுவைத் தொகைன்னு வச்சுட்டு கொடுக்க மாட்டே, 7500 கோடி எங்கடா போச்சுன்னா கஜானாவில் இல்லை, அவன் காசை பிடிச்சி வச்சு கஜானாவில் இல்லை, கொடுக்க முடியல. இந்த கலைஞர் ஊர் கலைஞர் 100 நடத்தினாங்க, மக்கள் செருப்பல் அடித்து ஒருத்தருமே வரலையா?
இன்றைக்கு அந்த நடிகர் சங்கத்திற்கு அந்த நடிகர்களுக்கு இவனுக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா கவர்மெண்ட்டு என்ன செய்கிறாங்க? புதுசாக ஃபிலிம் சிட்டி கட்ட போகிறாங்களாம் 570 கோடியில். ஆமாம் ஏண்டா இவங்களுக்கு காசு கொடுக்கறது வக்கில்ல, இது எவ்வளோ அத்தியாவசியமான பிரச்சனை போக்குவரத்துன்றது கரெக்டுங்களா? அவங்க சம்பள காசு தான் கேட்குறான், உங்கள் அப்பா மனத்தை கேட்கல கரெக்டா? அவன் காசு கொடுக்க வக்கில்ல, சினிமாக்கார உனக்கு வந்துட்டான உடனே நீ அவன் ஃபிலிம் சிட்டி கட்டுறதுக்கு 570 கோடி, அதுக்கு எங்கேருந்து வந்துச்சு காசு? இதுக்கு காசு இல்லை, அது காசு இருக்குன்னா எப்பட்றா உன் மகன் குத்தடிக்கிறதுக்கா? ஒட்டுமொத்த பேரும் அங்கே வர வச்சு குத்தடிக்கிறதுக்கு நீ 570 கோடியான்னு நான் கேட்குறேன். போக்குவரத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வக்கில் இல்லை உங்களுக்கு, இப்போ இது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்கும்? அதுக்கு பதில் சொல்லணும்ல அரசாங்கம். விஜயகாந்த் இறந்து 16வது நாள் காரியம் கூட முடியலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்ச்சி தேவையா? இந்த நடிகர் சங்கத்துக்கு தேவையா? அசிங்கமாக இல்லையா? அவங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கான கோரிக்கையும். எந்த கோரிக்கை? இந்த மாதிரி ஃபிலிம் சிட்டி ஒரு நகரம், அதுக்கான நகரம் இதுதான் காசுலன்றிய. காசுலன்னு சொல்லி தானே மக்களுக்கு பொங்கலுக்கு 1000 ரூபா மட்டும் தான் கொடுப்பேன்ற, காசுலன்ட்டு தானே வெள்ளம் கொடுக்காமல் சக்கரம் கொடுக்குறேன்ற, காசு இல்லாமல் தானே போக்குவரத்து நிற்க வச்சுருக்க. ஆசிரியர், செவிலியர், மருத்துவர் ஒவ்வொரு துறையிலையும் போராட்டம் இருக்குது. ஏங்க இதில் கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு டிப்போலையும் போய் பேசிட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்துலேயும் போய் அவங்களோட பேசிட்டு வந்தேன். நேரில் பஸ்ஸோடைய பல்பு வைபர் இருக்குல்ல, பல்பு ஃபீஸ் ஆனாலும் வைபர் போனாலும் கண்ட்ராக்டரும் டிரைவரும் ஆளுக்கு 500 ரூபா போட்டு தான் மாற்றுறாங்களாம். ஏன்னா அதை மாற்றுறதுக்கு அரசாங்கம் காசு இல்லைன்னு சொல்லிடுச்சான். ஆனால் பஸ்ஸு எடுன்றாங்க சார், மழை வரும்போது வைபர் இல்லாமல் நாங்கள் எப்படி சார் வேலை செய்வோம்? ஆக்சிடென்ட் ஆனால் எனக்கு தான் சார் கேஸ் ஆகும், லைட் ரெடி எங்கள் மேலே கேஸ் ஆகும், நாங்கள் காசு போட்டு ஓட்டுறோம் சார். இவ்வளோ தான் போயிட்டுருக்கு, இப்படி தான் கேவலமாக இருக்குன்றாங்க. 90% ஏசிபி வந்து வேலை செய்யலை. நான் சொன்னாங்கன்றதுக்காண்டி மெனக்கட்டு எல்லா ரூட்லையும் ட்ராவல் பண்ணிட்டேன் சென்னை முழுக்க, பஸ்ஸில் ஏறி 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 ஏசி வேலையே செய்யலை, கம்ப்ரெசர் வேலையே செய்யலை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்றானுங்க, காசு இல்லை. நான் 12,000, 21,000 நட்டத்தில் தானே போய்கிட்டு இருக்கு, நடத்த தெரியாமல் நடத்தினா நக்கிட்டு தான் போகும். நான் சொல்கிறேன் கேளுங்க, 21,700 பேருந்து இருக்குது, 21,700 பேருந்தில் 4,700 பேருந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனே ஆகலை, எல்லாமே பிரச்சனையில் இருக்குது, ரிப்பேரில் இருக்குது, சரி செய்யறதுக்கு வழி இல்லாமல் நிப்பாட்டி போட்டாங்க. இப்போது இதை தாண்டி ஒவ்வொரு டிப்போலையும் 20 பேருந்து சும்மா நிற்குது, ஏன்னா டிரைவர் கண்டக்டர் பற்றாக்குறை, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு 570 கோடி போட்டு சினிமாக்காரனுக்கு ஃபிலிம் சிட்டி ஆரம்பித்து கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? நீ ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்காமல் இருக்கிறதுனால வந்து இங்கே சினிமா எவனை எடுக்காமல் இருக்கானா? கோடி கோடியாக சம்பாதிக்காமல் இருக்காங்களா? உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்காமல் இருக்காங்களா? ஒட்டுமொத்த பேர் உங்களுக்கு வந்து ஜாலராக போட்டு முட்டு கொடுக்குறாங்கல்ல, அப்போ தான் ரெட் ஜெயின் மூவி படம் வாங்கும், திருப்பி நமக்கு பிரச்சனைலாம் போகும், இல்லை விஜய்க்கு பிரச்சனை கொடுத்த மாதிரி நமக்கு பிரச்சனை கொடுப்பான்னு தான் எல்லா உடையாக தானே அன்னைக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவங்களும் ஒரு பக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி ஒரு 600,000 கோடிக்கு எம்ஐ சைன் பண்ணி தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கணும், அதையும் அரசாங்கம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஒரு காரி துப்புற மாதிரி இருக்கு எனக்கு. பேர் என்ன? அது பேர் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. மாநாடு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு தான் வந்து உட்காந்துரு இந்த நிகழ்ச்சிக்காக கலைஞர் 100 எந்த முதல்வர் எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உலகத்திலிருந்து 70 நாடுகள்லேருந்து எல்லாம் வந்து பங்கு பெறத்துக்கு வராங்க, அதுக்கு தேவையான வேலையை பார்க்கணுமா? பாதுகாப்பு, மருத்துவ குழுவாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், ரோடு எல்லாமே ஏற்கனவே குண்டு குழியுமே மலையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது பாதுகாப்பு உறுதி பண்ணணும், யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா கூட இங்கே பெரிய சட்ட ஒழுங்காக இருக்கும். உலக மாநாடுன்றதுனால வந்து உலகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், இதெல்லாம் உற்று கவனிக்கிறது விட்டுவிட்டு முதல்வராக இருக்கிற நபர் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கு ஒப்பம் பெருமையை பேசுறதுக்கு வந்து உட்காந்துருக்கு. ஏன்னா இது எப்படி இருக்கும்? ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒப்பம் பேர் கரெக்டுங்களா? மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் அது அதை விட பெரிய கொடுமை. கிளாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து பேருந்து நிலையம் வச்சிருக்கிற, அவருடைய சிலை இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, நம்மளுங்க பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஊருக்கு போகும்போது உங்கள் அப்போ முஞ்சில் முடிச்சுட்டு போனால் விளங்க மாட்டான்னு போடுறான். இது தேவையா? இந்த அசிங்கம் தேவையான்னு கேட்குறேன். சரி, ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு எதுக்கு உங்கள் அப்போ பேர்? கலைஞர் பேர். கலைஞர் காலை எடுக்கினாரா? ஏங்க நீங்கள் மற்ற இடத்துக்கு வச்சிங்க கேள்வி கேட்கல, அது மக்களுக்கு சலிப்பு வந்துடுதோ? ஐயோ, வீரம் சார்ந்து இருக்கிற இடத்துல கலைஞருக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். வீரம் சார்ந்து மரபு சார்ந்து இங்கே விளையாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஜல்லிக்கட்டு. காலை அடக்குவதற்கு அவங்க வந்து எவ்வளோ உத்வேகமாக வந்து நிற்பானுங்க. அந்த இடத்துல கலைஞர் புகைப்படுத்த பார்த்தாக்கா என்ன அவனுக்கு மனசில் ஞாபகம் வரும்? எல்லா அரசாங்கம் பள்ளிகளிலும் கலைஞர் தமிழ் மன்றம்னு பேர் வைக்கணுமா? தனியாக ஒரு மன்றம் வைக்க சொல்லி அன்பில் மகேஷ் வேற உத்தரவிட்டுருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? இப்போதைக்கு என்ன தொடங்கினாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர். ஏன் ஏன் கலைஞர் கலைஞர்? திருமண பக்கம்லாம் கலைஞர் இருக்கணும், கலைஞரை பார்த்துட்டு தான் அடுத்த வர தலைமுறைகள். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அசோக், அதாவது எதுக்கிட்ட கலைஞர் தமிழ் மன்றம் பேர் வைக்க சொன்னீங்கன்னா, கம்ம கலைஞர் தமிழுக்காக நிறைய புத்தகம் எழுதினாரு, அது எழுதினா இது எல்லாம் உருட்டுறானுங்க. பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிச்சுங்க தெரியுமா? உள்ளபடி அப்படி எழுதியிருக்காரு நிறைய தெரிஞ்சுக்கணும்ட்டு நீ பசங்க கலைஞர் தமிழ் மன்றம்னு வச்சிட்டாங்கன்னா உள்ள நெட்டில் அடித்து பார்த்தாக்கா அது ஒரு பெரிய சர்ச்சையே அப்படி எனக்கு வந்துச்சு. உண்மையானு சொல்லி நம்மளும் போட்டு பார்க்குறேன் வருது. கலைஞர் எழுதின புத்தகம் சொல்லுவா பேர்? வாலிப விருந்து, நச்சுக்கிண்ணம், வான்கோழி, வான்கோழி, வெள்ளிக்கிழமை, இந்த தெரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, எல்லாம் 18+ கண்டென்ட்டு. இதை சொல்லிக் கொடுக்க தான் கலைஞர் தமிழ் மன்றமா? இப்போ நான் கேட்குறேன், ஜல்லிக்கட்டு மைதானத்தில் கலைஞர் ஃபோட்டோ வச்சிட்டிங்க, அவன் காலை எடுக்க வரான், அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து வாலிபு விருந்து புக்கு ஞாபகம் வச்சுன்னா அவன் காலை எடுக்க வேணா வீட்டுக்கு போவானா? நான் என்ன சொல்கிறேன், வீரம் இருக்கிற இடத்துல கலைஞரோட பேர் எதுக்கிடான்னு கேட்குறேன் நான்.
ஜல்லிக்கட்டு கதைகள்லாம் சொன்னீங்களா? அதுக்கு சொன்னேன். சரி, அப்போ இதை இதைத்தான் பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்குறேன். பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தமிழ் சிலபஸில் எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னாக்கா, நீங்கள் பிஏ எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிங்கன்னா, தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிங்கன்னா, அதில் முழுக்க முழுக்க பெரியாரின் பெயர், அண்ணாவின் பேர், கலைஞரின் பேர், திராவிடத்தை தான் இப்போ சிலபஸாக வச்சுருக்கானுங்களாம். இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருக்குன்றாங்க ப்ரொஃபஸர் சொன்னது. நான் அதையும் போய் வெரிஃபை பண்ணிட்டேன். அப்போ எல்லா இடத்துக்கும் கலைஞர் எதுக்கு உங்கள் ஒப்பனை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்குறேன். வரலாறு இவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து ஏன் தமிழுக்காக தமிழுக்கு தொண்டாற்றிய நபர்கள் இங்கே யாருமே இல்லையா? கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம். அப்போ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழுக்கு கலைஞர் ஆற்றினார், கண்ணதாசன் எழுதாத புக்காக கலைஞர் எழுதிட்டார், என்ன உருட்டுதலாம் எனக்கு புரியவே இல்லை. மக்களுக்காக தன்னோட வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தலைவரை மக்கள் என்றென்றும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு திருமண பக்கம்லாம் அப்படிங்கிறாங்க போல. சரி, முதல்ல அவர் பேர் என்ன சார்? தட்சிணாமூர்த்தி. கலைஞர் கருணாநிதி, கருணாநிதி எது சொல்கிறீங்க, தட்சிணாமூர்த்தி, கரெக்டுங்களா? அதான் அவருடைய உண்மையான பேர் வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தின்ற பேரை வந்து கலைஞர் கருணாநிதினு வச்சுக்கிட்டீங்க. கருணாநிதி அது ஃபுல்லாக இப்போ யார் கூப்பிட்டாலும் கலைஞர் அப்படின்னு ஆயிடுச்சு. கலைஞர்ன்றது உண்மை, பத்திரிகைக்காரங்க யாருமே கலைஞர்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவன் ஊடகவியலாளர் இருக்க மாட்டான், சொம்பா இருப்பான். நீங்கள் சொம்பை பற்றி கேட்கல. ஒரிஜினல் பத்திரிகைக்காரர் வந்து கருணாநிதி தான் சொல்லுவாங்க, தவிர கலைஞன்ற அவருடைய பேரை யாரும் சொல்கிறதுக்கு இங்கே யாருமே அதுக்கு அப்படி அது அது டேர்ம்ஸே கிடையாது அந்த மாதிரி. அப்போது நீங்கள் தட்சிணாமூர்த்தி என்ற பேரை கருணாநிதினு வச்சுட்டு நீங்கள் பெருமை பேசுகிறீங்க. இப்போ எனக்கு கூட தான் தெரியுது கருணாநிதின்னும் போது என்ன எனக்கு தோணுச்சு, கருவை நான் உனக்கு கொடுத்ததால், கொடுத்தது நானாக இருப்பதால், பின் நிதியும் நான் கொடுத்தேன், கருணாநிதி அப்படின்னு எனக்கு தோணுது. தமிழில் தான் விளக்கம் தோணுது. யோசிச்சிங்களா நைட்லாம் இதே எதுக்கு உட்காந்து யோசிக்கணும்? போ, நீங்கள் நல்லா நாங்கள் சொன்னது பொய்யாமல் பாருங்களேன். கருணாநிதி, கருவை நான் உனக்கு கொடுத்தேன், பின் கொடுத்தது நானாக இருந்தாலும் நிதியையும் கொடுத்தேன், கருணாநிதி, கரெக்டாக இருக்கா இல்லையா? இவ்வளோதான் மேட்ரு, ஏற்றுக்கங்க இதையும், இதை ஏற்றுக்கங்க. இது எதுக்குடா எல்லாத்துக்கும் கோப்பம் பேரு, கோப்பம் பேரு, கோப்பம் பேர். ஸ்டாலின் தான் உதயநிதி சேர்ந்து தான் கலைஞரை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்து. நீ பாட்டு போகிற போக்கில் விட்டுட்டிங்கனாலே அவர் என்ன வரலாறு செஞ்சாருன்றது எல்லாரும் தெரியும், அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற வேலையினாலும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் ட்விட்டரில் போட்டால் உங்கள் அப்பா முஞ்சியில் முடிச்சுட்டு ஊருக்கு போனால் விளக்கமாக நான் ஃபோட்டோ பிடிச்சி போடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு எதுக்கிட்ட அந்தாள் பேர், நாங்கள் காலை எடுக்கிறதா வீட்டுக்கு போகிறதா, எங்களுக்கு வாலிபு இருந்து புக்கெல்லாம் ஞாபகத்து ஏன் ஞாபகப்படுத்துகிற மாதிரி செஞ்சு வரீங்கன்னு கேட்குறான். இங்கே தமிழில் வீர மரபு சார்ந்து நமக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்குது தெரியுங்களா? இளவட்ட கல்னு ஒரு கல் இருந்துச்சுல, இன்றைக்கி அதெல்லாம் இருக்கா? வாலிபு பசங்க தூக்குறானுங்களா? அங்கங்கே இருக்குது. தூக்குற அளவுக்கு உடல் தகுதி இங்கே இன்றைக்கி இருக்கான்னு கேட்குறேன். எல்லாத்தையும் குடிக்க போட்டீங்க, எல்லாத்தையும் கலைஞர் பேர் வைக்கிறாங்கல்ல, கருணாநிதி, கருணாநிதி, கலைஞர், கலைஞர், டாஸ்மாக் அவர் பேர் வைக்கிங்க கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தோன்னு ஊருக்கே தெரியும், பேர் வச்சாலும் கேட்டியான். அடுத்து இதே மாதிரி உதயநிதி வந்ததுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு என்னன்னு சொல்லி பேர் வைப்பீங்க? வரலாற்றில் என்ன சாதனை பண்ணிட்டான்னு பேர் வைப்பீங்க? ஏதாவது ஒரு சாதனை சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டாலினுக்கு நாளைக்கு வரலாற்றில் பேர் வைக்கணும் என்ன செஞ்சு? கண்டிப்பாக இருக்கும் சார். இன்னைக்கு தமிழகத்தில் இந்த தமிழக வரலாற்றில் மீசாவின் முதலமைச்சர் இருந்திருக்காங்க, எத்தனை முதலமைச்சர் இருந்திருக்காங்க, இருந்த எல்லா முதலமைச்சர்களோட பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கோ பெரிய மண்டபத்துக்கோ ஏதோ அவங்களுக்குன்னு இருந்த எல்லா முதலமைச்சருக்கும் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது ஒன்று கட்டி வைப்பாங்க. நிச்சயமாக வரும், நிச்சயமாக டாஸ்மாக அவர் பேர் வரும். ஏன்னா அவங்க தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்றில் மது என்பது காலங்காலமாக இருந்துச்சு, கரெக்டுங்களா? மனிதர்களுக்கு தோண்டி கொஞ்ச நாள்லேயே மதுவை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ காலமாக எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனையை அவர் என்ன செய்யறாருனா, டெட்ராபேக் அறிமுகப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மோடி அவர்கள் வந்தப்போது கூட அவரை பேசின பேச்சுனா தெரியுங்களா உங்களுக்கு, உயர்கல்வியில் பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறதுன்னு சொல்லி தான் ஸ்டாலின் பேசினார். அந்த பூங்காவில் உட்காந்து நாங்கள் டெட்ராபேக் அறிமுகப்படுத்தலாம் குடிங்கன்னு சொல்கிறாரு. இதுக்காக வரலாற்று நாளைக்கு அவருக்கு பேர் வைப்பாங்க. சாராயக்கடலாம் இனிமேட்டு எங்களை வாழ்வு தந்த ஸ்டாலின் சொல்லி டெட்ராபேக்கை போட்டு வைக்க வேண்டியதான். ஆமாம், ஸோ இதுக்கு இது தாண்டி வேறு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க வேற. சரி, இப்போ முரசொலி அடுத்து வருது. இப்போ 2019 ஸ்டார்ட் ஆனது முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது இந்த பாஜக பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு. இப்போ வந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலம் வழக்கு வந்து புதிதாக விசாரிக்க உத்தரவு போட்டாங்க. எஸ்சி கமிட்டி ஆணையை விசாரணை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உத்தரவிட்டாங்க. காலங்காலமாக அவனுக்கு என்ன செய்வானுங்க, திருட்டுத்தனம் பண்ணுறது, ஐயக்கித்தனம் பண்ணுறது, அடுத்தவங்க இடத்த ஆட்டையை போடுறதுக்கு ஒரு செல்ஃபியை போடுறது, கரெக்டுங்களா? செல்ஃபி மேட்ரு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைலைட் ஆச்சுன்ட்டு. இப்போ அடுத்த முரசொலி மேட்ரு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. நானுங்களா இப்போ சொல்ல சொல்லுங்கள், நான் என்ன கேட்குறேன், உள்ளபடி வந்து தமிழ்நாட்டில் பல 28 மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் காணும், நீர்நிலைகள் முழுக்க வித்துட்டானுங்க ஆக்கிரமிச்சு, இதெல்லாத்தையும் மீட்டுவாங்களா தமிழ்நாடு அரசு? மீட்டுமா? இந்த எம்சிசி காலேஜில் வந்து போய் சீல் வச்சாங்களே அந்த ஆணையை, ஐஏஎஸ் வந்து அழகு மீனா, அது அழகு மீனாவோ அழுகை மீனாவோ,
அந்த அழகு மீனா ஏற்கனவே வந்து கூவம் நதிக்கரை ஓரத்தில் வந்து வீடுகள்லாம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடித்தாங்கல்ல, அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, நீ எல்லாம் படித்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க பேசினதை ஏற்கனவே அவங்க மேலே ஒரு சர்ச்சையான வழக்கு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த ஒரு அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இப்படி தான் இருக்கிறீங்க. அரசாங்கம் நடத்தக்கூடியவர்களும் அடுத்தவங்க இடத்த ஆட்டே போகிறது, பஞ்சம் இடத்த ஆட்டே போகிறது, அதில் முரசொலின் வச்சுக்க வேண்டியது. இன்றைக்கு வரைக்கும் முரசொலின்னு ஒரு பத்திரிக்கை வச்சு நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்காங்களா தேவையான எல்லாத்தையும்? அந்த பத்திரிக்கை யார் வாங்குறான்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள் கையில் முரசொலி பத்திரிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திமுக காரனாக போட்டு திமுக காரனாக படிச்சுப்பான், அவனே மடித்து உள்ளே வச்சுப்பான். இதை தாண்டி பப்ளிக் கையில் வந்து அவங்க கையில் நீங்கள் முரசொலி வச்சு பார்த்துருக்கீங்க? இப்படி கேவலமான ஒரு பத்திரிக்கை நடத்துறதுக்கு இப்படி ஒரு ஒரு இடம், அது வந்து பஞ்சமி நிலம் வரும். இப்போ இந்த 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 வழக்கு சாதாரணமாக போயிருந்து நினைக்கிறீங்களா? திமுக தொடர் கதையாக செருப்படி விழுந்துக்கிட்டே இருக்கு, அதில் ஒரு அடி தான் இந்த அடி. ஏன்னா அந்த பத்திரத்தை அவங்க காட்டுறதா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ விசாரணை இருந்தால் காட்டுவானுங்க. எங்கே இருக்கு பத்திரம்? இப்போ நம்ம டீம் எடுப்பாங்க பாருங்க. இப்போ பெரிய தலைவலியாக மாறப்போதோ? மிகப்பெரிய தலைவலி. நீங்கள் இது மட்டும் இல்லை, அடுத்து இந்த அறிவாலயம் ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு, அதை நான் பொறுமையாக பேசுவோம். நம்ம பாப்பிரெட்டிப்பட்டி அண்ணாமலை அவர்கள் எண்மன் நன்மக்கள் பயணம் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மாதா கோவிலில் மாலை மரியாதை செலுத்துறதுக்காக மாலை அணிவிக்கிறதுக்காக அண்ணாமலை போயிருக்காரு. 2 இளைஞர்கள் தடுத்து நீங்கள் மாலை மாதாவுக்கு போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் அந்த இடத்துல. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, கோவப்படாமல் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? கிறிஸ்தவ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இது புனிதமான இடம்னு சொல்கிறது சொன்னவன் யாருன்னு பார்த்தா திமுக காரன். அப்போ நியாயமாக அவன் தானே முதல்ல வரக்கூடாது. புனிதமான இடத்துல திமுக காரனுக்கு என்ன வேலை? நீ எங்கே இருக்கணும்? சாராய கடையில் இருக்கலாம், ஊரை கொலையில் ஊரை ஒலையடிக்கிறதுல இருக்கலாம், கள்ளச்சாரியம் காசுற இடத்துல நீ இருப்ப, சொல்லுங்களா, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வைக்கிற இடத்துல நீ இருக்கிற, மக்களை எஸ்சி ஓசின்னு பேசுகிற இடத்துல நீ இருக்கிற, மலமல்லம் சமூகம்னு பேசுகிற, நாயகரி மேட்டர்னு பேசுகிற, கோமுத்ரான்னு பேசுகிற, இதில் தானே திமுகக்காரன் இருப்பான். நீ எதுக்கு சர்ச்சைக்கு வந்த? அங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மதவாத அரசியல் செய்வதாக பிஜேபி சொல்லிவிட்டு மத ரீதியான அரசியலை செய்வது திமுக மட்டும்தான். நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே மனுஷன் போகணுன்னாக்கா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்ச்சைக்கான விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு திமுகவை சார்ந்த நபர், ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபர் கோயிலுக்குள்ளே போனதுக்கு எவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசினான்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆள் பேர் மாணிக்கம். மறுபடியும் அவனை கட்சியிலேருந்து நிற்கிற மாதிரி நிற்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் போஸ்டிங் கொடுத்துட்டீங்க. கேட்டால் அவர் வருத்தம் தெரிவிச்சாருன்றீங்க. அவர் ஜார்ஜ் புஷ்ஷாக அவர் வருத்தம் தெரிவிச்சுன்னு சேர்த்துக்கிறதுக்கு இது மத ரீதியான ஒரு பிரச்சனை நீங்கள் எந்தமே கையில் எடுக்கிறீங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தலித்துகள் பிரச்சனைக்கு நீங்கள் பாருங்கள், வேங்கவேலில் மலம் கலக்கப்பட்டு 1 வருஷம் நிறைவாயிடுச்சு, இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படலை, கரெக்டுங்களா? நீங்கள் திமுக வந்து மத ரீதியான விஷயத்துலேயும் விளம்பரம் பார்த்துக்கோம், மனுஷனை கொள்றதுலையும் விளம்பரம் தெடிக்கும். நீங்கள் நல்லா கேளுங்க, கள்ளச்சாரம் காட்சி வித்தப்ப செத்து போனவனுக்கு இது வரைக்கும் முதல்வர் வேங்கவேலுக்கு போல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஓடோடி போகவே இல்லை. இந்த இயற்கை பேரிடத்தால் தென் மாவட்டம் பாதிக்கப்பட்ட போது கூட உடனடியாக போகலை, ஆனால் கள்ளச்சாரம் கொடுத்து செத்த அடுத்த நாளே போய் நின்னார். கரெக்டுங்களா? நின்று 10 லட்சரூபா கொடுத்தீங்க. இன்றைக்கு நீங்கள் செஞ்ச தப்புனால பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். அதுலேயும் எப்படி ஏவாவேல் வந்து அந்த கணவன் இறந்து வந்திருக்கக்கூட வந்து நிற்கிறாங்க, அவங்கள வந்து கேமராவுக்கு திரும்புங்க திரும்பன்னு பிடிச்சி திருப்பி விடுறாரு, எதிலெல்லாம் விளம்பரம் தருறானுங்க பாருங்கள். இவனுங்க இதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது? எவன் வந்து சொன்னானோ அண்ணாமலைகிட்ட நீங்கள் உள்ளே வரக்கூடாது புனிதமான இடம்னு சொல்லிட்டு அவன் திமுக காரன்றது நீ வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு. உதயநிதி கூடயும் அன்பில் மகேஷ் கூடயும் இருந்த புகைப்படம் காணொலி எல்லாம் இப்போ நீங்கள் வந்து செருப்படிச்சிட்டானுங்க. மாதிரியான ட்ராமாவெலாம் அவங்களே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேறு என்ன செய்வானுங்க திமுக காரன்? ஏதாவது இயல்பாக வந்து திமுக காரன் அசோக் வெளிப்படையாகவே பேசுமே, இந்த 2024 என்னன்னு சொல்லி ஒன்றெலாம் ஓட்டு கேட்பானுங்க. இந்த பிஜேபின்ற ஒரு விஷயத்தை பேசாம இந்த பிஜேபி அப்படின்னு மட்டும் நீ பேசாம நியாயமா ஏதாவது ஒரு விஷயத்த நான் பேசி மக்கள்கிட்ட நாங்கள் செஞ்சிருக்கோம் சாதனைன்னு சொல்லி ஓட்டு கேட்பேன் என்னடா சொல்லி கேட்பேன். கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு முதல்வர் முதல்கள் போய் சொல்லி வச்சிருக்கேன், ஒட்டுமொத்த பேரும் போய் சொல்லி வச்சிருக்கிறேன், கேட்டுங்களா என்னன்னு சொல்லி கேட்பேன். என் மக்களை வந்து 4000 கோடியில் நக்கிட்டு போய் அவன் வாழ்வாதாரத்தை இழந்து அவனை சொந்த பூமியில சொந்த ஊர்ல ஒருவேளை சோத்துக்கு தண்ணிக்கு நீங்க பிச்செடுக்க வச்சிருக்கீங்க, அதை அந்த மக்களை என்கிட்ட பதிவு பண்ண விஷயம் இருக்குது. நின்ன இடத்துல வந்து இடுப்புல தண்ணியில உட்காந்து கூட மலம் கழிக்க முடியாமல் நின்ன இடத்துல மலம் கழிச்சதா இருக்கட்டும், ஒருவேளை சோறும் தண்ணியும் பிள்ளைய காப்பாற்ற மாதிரி நான் பிச்செடுக்கக்கூடிய நிலைமையை ஆக்கினதும் ஒவ்வொரு இடத்துலையும் அழகுமீன் ஐஎஸ் மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் தெரியுங்களா, தாம்பரம் மாநகராட்சியில் வந்து இந்த பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இஸ்லாமிய கூட்டமைப்புகளும் சிறுபான்மை அமைப்புகளும் சேர்ந்து படகுகளை போய் எல்லாத்துக்கும் வந்து பொருட்கள் விநியோகம் பண்ணும் பொழுது பாலை வந்து கொடுக்கக்கூடாது இஸ்லாமிய அமைப்புக்குன்னு சொல்லி திமுக அரசு தடுத்து வச்சிருந்துச்சு. அழகு மீனா தடுத்தாங்க, அதையும் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. நீ காணொலி பாருங்கள், அடுத்த நாள் வந்து 16 லிட்டர் பாலை தூக்கி தெருவில் ஊற்றிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் அண்ணாமலை உள்ளே வராரு உங்களுக்கு அதை தடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீ என்னடா செய்ய போகிற? என் கேள்வி அதுதான். உதயநிதி பேசுகிறேன்ட சாகிற வரைக்கும் சனாதனத்தை பற்றி பேசுவேன்னு சொன்னேன்ல, சரியா நம்மளை இப்போ பேசு, சனாதன பிரச்சனை இப்படி பேசு பேசுன்னு சொன்னது எலெக்ஷன் அப்போ நீ பேசுன்றேன் பேசுவியா? இங்கே இவ்வளோ பம்மத்து வேலை காட்டிட்டு இங்கே எல்லா வேலையும் பண்ணிட்டு மோடி அவர்களை பார்க்க போகும்பொழுது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தான் உள்ளே போனேன்.
எங்கள் இல்லைன்னு மறுப்பு தெரிய சொல்லுங்கள். நீ இப்போ துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. சேலம் மாநாட்டில் வந்து முடிஞ்சவுடனே துணை முதலமைச்சராக அறிவிக்க போகிறாங்க. ஸ்டாலினுடைய உடல்நிலை சரியில்லைன்றதுனால சரியா? இப்போ நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொன்னில்ல, ஏன் அங்கே எதிர்க்க வேண்டியதானேயா? மோடியை பார்க்கும்போது ஆக்டிவ் சிஎம்மாகவே ஆயிடுறா இருக்கார். நீ ஆக்டிங் சிஎம் தான், ஆக்டிவ்லாம் கிடையாது. நீ கடைசி வரையும் நடிக்க தான் போகிற, கரெக்டுங்களா? உதயநிதி வந்து பெருசாக இங்கே ஒன்றும் பிடுங்க போகிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீ எங்கள் பிரதமரை பார்க்க போனேல்ல, ஏன் நிதி கொடுக்கல, நான் அதுக்காக வலியுறுத்த போனேன், நீட் எக்ஸாமுக்காக வலியுறுத்த போனேன், கையெழுத்து போட சொல்லி எங்கள் வந்து சனாதன மட்டை பற்றி நான் திரும்பி பேசுவேன்னு சொல்ல போனேன்னு சொல்ல வேண்டியதான் ப்ரெஸ் ரிலீஸில். அங்கே மட்டும் ஏன் பம்புனப்போ இங்கே உட்காந்து வாய்கிலேயே பேசுகிறேன்? மோடி அவர்கள் வந்த பொழுது, திருச்சிக்கு வந்த பொழுது என்ன நடந்துச்சு? எல்லாம் மோடி மோடின்றது. நாங்கள் யார் அதை கண்ட்ரோல் பண்ணால்? நீ முதல்வர் நினச்சிட்டா நம்ம பேசினோடனே மக்களே கண்ட்ரோல் பண்ணாரு. நம்ம பேசினோடனே மக்கள் அமைதியாருவாங்க நினச்சிட்டு பேசினா அப்போ தான் சத்தம் அதிகமாச்சு. அப்போ மோடி தான் கண்ட்ரோல் பண்ணார் அமைதியாருங்கன்ட்டு. அரசியல் செய்வதுன்றது வேறு, அசிங்கப்படுறதுன்னு வேறையா? எதை நீ விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்கிறாய். சென்னையில் மோடி வந்த பொழுது இது மாதிரி தானே அவர் பேசும்பொழுது ஸ்டாலின் கத்த வச்சிங்க. என்னாச்சு, இப்போ ரிட்டர்ன் ஆச்சா? நீ திமுக காரன், ஒட்டுமொத்த பேரும் திருட்டு பேலாக இருக்கிற, எல்லார் மேலேயும் இடி ஐடி வழக்கு இருக்குது, 1000 கோடி பயங்கரமாக சொத்து சேர்த்து வச்ச வழக்கு இருக்குது, புரியுதுங்களா? இதை வச்சுக்கிட்டு நீ அண்ணாமலையை போயிட்டு நொட்டுறேன் தடுக்கிறேன்ற இந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன செய்யணும்னு பார்க்கணும், கரெக்டுங்களா? அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளுங்க. அவர் ஒரு பக்கம் அரசியல் செய்கிறாரா, அந்த அரசியலே அரசியல் ரீதியாக எதிர்கொள்றதுக்கு திறான் இருக்கணும்ல. சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, புனிதமான இடம்னு சொல்றது திமுக அப்புறம் என்ன வேலை? நன்றி நன்றி அசோக். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355171.